மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது எல்லாருமே மீன் எடுத்து சமைச்சு சாப்பிடுறது ஒரு வழக்கமா வச்சிருப்பீங்க. அப்படி சமைக்கும் போது அந்த மீனோட ஸ்மெல் அந்த நாள் முழுவதுமே நம்ம வீட்டுல இருக்கும். இந்த ஒரு ஸ்மெல்ல நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. சோ மீன் சமைச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்மெல்லே இல்லாம இருக்கிறதுக்கு மூணு ஈஸியான ஸ்டெப்ஸ் நான் சொல்ல போறேன். மீன் கழுவும் போது கடல மாவு போட்டு மீனை கழுவணும். அப்படி கழுவும் போது சுத்தமா மீன் ஸ்மெல் இருக்கவே இருக்காது, உங்க வீட்லயும் சரி உங்க கையிலயும் சரி. இத குறிப்பா வெஸ்ட் பெங்கால்ல சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது, கண்டிப்பா நம்ம மீன் கழுவுன தண்ணிய நம்ம சிங்க்ல தான் ஊத்துவோம். சோ அந்த ஒரு இடத்துல அந்த ஸ்மெல் இருக்காம இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்து அதுல கிராம்பு, பட்டை, சோம்பு இத மூணுத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு தண்ணி எடுத்து மீன் கழுவுன தண்ணிய ஊத்துன இடத்துல ஊத்தணும். சோ இப்படி பண்ணா சிங்க்ல அந்த மீன் கவுச்சியே இருக்காது. மூணாவது, நீங்க டிகாஷன் போட்டு காஃபி குடிப்பீங்களா? அப்போ இந்த மீன் ஸ்மெல்ல பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு டிகாஷன் இருந்தாவே போதும், அந்த ஒரு மீன் ஸ்மெல் கிச்சன்ல இருக்கவே இருக்காது. இல்லைனா டிகாஷன் வடிகட்டின அந்த காஃபி தூள் எடுத்து நம்ம சிங்க்ல போட்டாவே போதும், ஸ்மெல் சுத்தமா போயிடும்.